ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் விஜி. இன்று நம்ம கிச்சனில் நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ட்ரை கிரேப்ஸ் வீட் கேக். இந்த வீட் கேக் பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை சேர்க்காமல் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணியிருப்போம், முட்டையும் சேர்க்காமல் பண்ணியிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இப்போது இதுக்கு தேவையானது ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை வந்து ஒரு 70 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது நாட்டு சக்கரையும் ஆயிலையும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து நல்லா விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிடுவோம். ஆயிலும் இந்த நாட்டு சக்கரையும் கொஞ்சம் ஒன்றா நல்லா வந்து கலக்கணும். இப்போது இது கூட வந்துட்டு ஒரு 50 ml நல்ல புளிக்காத தயிர் எடுத்திருக்கேன். ஒரு 50 ml இருந்தால் போதும் தயிர். இப்போது இந்த தயிரையும் சேர்த்து நல்லா வந்து எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்கள். ஏன்னா நாட்டு சக்கரை ஓரளவுக்கு நல்லா கரையணும். இப்போது உங்களுக்கு பாருங்கள், நம்ம பீட் பண்ண இந்த இது வந்து நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணியாக வரும். இப்போது இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 கிராம் அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை மூணுத்தையும் நம்ம வந்து சளிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு வந்து சால்ட்டு தேவைப்படாதுங்க. ஏன்னா நாட்டு சக்கரையிலே வந்து நல்லவே வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு வந்து அதில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நாட்டு சக்கரை சேர்க்குறதுனால நம்ம வந்து இதுக்கு நான் உப்பு சேர்க்கலை. நல்லா சளிச்சுட்டு மாவை வந்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். எப்போவுமே ஃப்ளார் போட்டுட்டு கட்டன் ஃபோல்டர் அந்த பேசிக்கில் தான் நம்ம வந்து மாவை மிக்ஸ் பண்ணணும். இப்போது இது கூட நான் கொஞ்சம் போல் பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றி சேர்த்துக்கணும். ரொம்ப வந்து பேட்டர் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இது கூட ஒரு நல்ல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட நான் வந்து ட்ரை கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். ஒயிட்டும் எடுத்திருக்கேன், பிளாக் கலரும் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக வந்து மைதா சேர்த்து அதை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ட்ரை கிரேப்ஸை நம்ம வந்து இந்த பேட்டரில் நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ட்ரை கிரேப்ஸ் நிறையவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே வந்து அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. நீங்கள் கண்டிப்பாக நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு வாட்டி இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது நான் வந்து பேனில் வந்துட்டு பேக்கிங் பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு அதில் வந்து ஃப்ளார் சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளார் வந்து நல்லா வந்து கோட் ஆகணும். நல்லா ஒரு 2 கோட்டு ஆகிற அளவுக்கு நல்லா தட்டி தட்டி எல்லா சைடுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து கோட் பண்ணி விடணும். ஏன்னா நம்ம பட்டர் பேப்பரே போட வேண்டியது கிடையாதுங்க. இந்த மாதிரி கோட் பண்ணிட்டால் நமக்கு வந்து கீழே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா தீஞ்சி போகாது. சூப்பராக நம்ம எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாகவும் வெளியில் வந்து நமக்கு கேக் வந்துடும். இப்போது பேட்டரை வந்து நல்லா சேர்த்துடுறேன். நல்லா 2 வாட்டி இது மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் கொஞ்சம் மேலே வந்து திராட்சை சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் கடாயை வந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ இது உள்ளே வச்சு கரெக்டாக வந்து 40 மினிட்ஸ் வச்சோம்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் இதே அவனில் வைக்கிறது இருந்தால் 180, ரெண்டாவது வந்து 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். மேலே கொஞ்சம் வேர்க்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது வந்து சரியாயிடும். அப்படி உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்தால் மேலே வந்து ஒரு தட்டு மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு கரெக்டாக வந்துச்சு. இப்போ காட்டுறேன் பாருங்கள், கம்ப்ளீட்டாக நல்லாவே வந்து மாவு ஒட்டாமல் வந்திருக்கு, நல்லாவே வெந்திருக்கு. ஒரு 15-20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ட்ரேலேருந்து வெளியில் எடுத்துடலாம். சும்மா கத்தி வச்சு சைடு மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து பட்டர் பேப்பர் கூட போடலை. ரொம்பவே கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு.
கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.